மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற கான்செப்டை கொஞ்சம் சுருக்கி செடி வளர்ப்போம் செழிப்போடு இருப்போம். இனிமே இந்த செடி பக்கத்துல நான் ஒரு கடிகாரத்தை மாட்டி வைக்க போறேன், கரெக்டா 5 மணிக்கு தான் நீ பூக்கணும்னு சொல்லிட்டு. இல்லனா அந்த தக்காளியை நீங்களே சாப்பிட்டுருங்க. என்ன நான் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, ஒரு தக்காளி வந்து ஆப்பிள் பழம் அளவுக்கு சத்து இருக்குதுன்னு சொல்லி தக்காளி ஒன்று ஜூஸ் போட்டுருவேன், என்னன்னு பாக்குறீங்களா? கிரிக்டக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம குவாரண்டைன் 3.0 இருக்கிறோம். அதாவது May 3 to 17 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் நான் குவாரண்டைன் 3.0 சொல்றேன். ஸோ இப்போ வந்து யூடியூப் சர்வா என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கிரியேட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டாபிக் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் எடுத்தோம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி ஒன்று ஜூஸ் போட்டுருவேன், என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த தக்காளி பழத்தை வச்சு எப்படி நம்ம செடி உருவாக்கலாம்ன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தக்காளி செடி எப்படி நடத்துன்றத பத்தி உங்களுக்கு சைட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் நான் எதிர்பார்க்கறேன். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான மண்ணை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா பள்ளம் தோண்டி நம்ம வச்சிருக்கிற தக்காளியை வந்து விதையை மட்டும் தனியா கிள்ளி மண்ணில் தூவுறோம். தூவந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மண்ணை போட்டு அதை மூடுறோம். மூணதுக்கு அப்புறம் இப்போ இந்த செடிக்கு வந்து எப்படி சத்து கிடைக்குதுன்னா, நீங்க அந்த தக்காளியை வந்து விதையை மட்டும் தான் எடுத்திருப்பீங்க. அது பக்கத்தில் இருக்கிற தோலாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கிற கொஞ்சம் லிக்விட் எல்லாமே அதுக்கு சத்தா போகும். ஸோ அதனால் அதை நம்ம புழிஞ்சு வைக்கிறோம். இப்போ ஒரு வழியாக நம்ம தக்காளி செடியை நட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இது வந்து வளர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்களா? இப்போ கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு தக்காளி செடி குட்டி குட்டியாக வளரும். ஒன்ஸ் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். கூடவே பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி இருக்குது, அது எப்படின்னு பார்க்குறீங்கன்னா இதுதான் பச்சை மிளகாய் செடி. ஸோ இதோட இந்த கிளிக் முடியுது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து எப்படி இந்த தக்காளி செடி நடுறதுன்றதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூடவே நம்ம இந்த கான்செப்ட் வந்து எதுக்காக பண்ணோம்னா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ன்ற கான்செப்டை கொஞ்சம் சுருக்கி செடி வளர்ப்போம் செழிப்போடு இருப்போம்ன்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மேலே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செடி நட்டுருக்கிறீங்க வீட்டிலனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மேலும் இது போன்ற வேறு ஏதாச்சும் வீடியோ சீரீஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இப்போது நீங்கள் எல்லாருமே ஒரு க்வெஸ்சன் வந்து எழுப்புவீங்க, நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு காலி இடம் இல்லை செடி நடுற அளவுக்குன்னா, நீங்கள் கண்டிப்பாக மணி பிளான்ட் வச்சுருப்பீங்க, அதிலே கூட நீங்கள் இந்த தக்காளி விதைகளை வந்து தூவி வைக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் எங்கேனாச்சும் காலி பிளாட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைனா அந்த தக்காளியை நீங்களே சாப்பிட்ருங்க. என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, ஆமாம், ஒரு தக்காளி வந்து ஆப்பிள் பழம் அளவுக்கு சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நான் சொல்ல, பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு இந்த கண்டென்ட்டை வந்து சொன்னேன். பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சைடு நம்ம வந்தால் அந்திமல்லி செடி இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கரெக்டாக 5 மணிக்கெலாம் ஷார்ப்பாக பூ பூத்துருமா? பட் இந்த செடி வந்து நான் ஒன்று தான் நட்டேன். இப்போ எப்படி இது நிறைய கொச கொசனை வளர்ந்து இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த விதை தான். இந்த விதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செடியில் இந்த பூவை நம்ம பிரிக்காமல் விட்டோம்னா கருப்பு கலரில் நல்லாவே காஞ்சி போகுது. காஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடியாகவே வளருது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம நைட் வியூ சைடு போகலாம். நைட் வியூவில் பார்த்தோம், அந்த கடைசியில் ஒரு செடியில் ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்குது. இந்த பூ தான் அந்திமல்லி பூ, ஷார்ப்பாக 5 மணிக்கெலாம் பூத்துருமா? பட் ஆனால் எங்கள் வீட்டில் 4:30 பூத்துருது. இனிமே இந்த செடி பக்கத்தில் நான் ஒரு கடிகாரத்தை மாட்டி வைக்க போகிறேன், கரெக்டாக 5 மணிக்கு தான் நீ பூக்கணும்னு சொல்லிட்டு. கேட்க நல்லா இருக்குதுல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து எப்படி இந்த குவாரண்டைன் 3.0 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குவாரண்டைனில் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், இல்லை குருணால் பாண்டியாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாட்டு இருக்கிறாங்க. அதோட கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதே போல் ஏற்கனவே வந்து குவாரண்டைனில் கிரிக்கெட்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணாங்கன்றதை பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதோட இந்த கிளிப் முடிவு, நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கூடவே நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கும்.